श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः। शंकरा தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 12வது நாமாவளி சிந்திக்கிறோம். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு ஒரு நாமாவளி. மனோரூபேக்ஷுகோதண்டா पंचतन्मात्रसायका निजारुण प्रभापूर मज्जत ब्रह्मांड मंडला। இந்த நாமாவளிக்கு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோக சாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னது அயக்ரீவர், கேட்டது அகஸ்தியர். இவ ரெண்டு பேருமே சிகரம், கடவுள், அவளுடைய பொருள், அந்த என்ன நோக்கத்தில் அவள் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்னு திருமுறை சொல்லும். அப்படி அந்த உணர்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ அதில் ஒரு பகுதியை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா, மண்டலம் அப்படிங்கிறது நிறைதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணம் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஊர் பேர் ஊட்டின்னு எல்லாரும் இப்போ சொல்கிறா. அதுக்கு வந்து உதக மண்டலம்னு பேர் வச்சுருக்கா. உதக மண்டலம்னா என்ன அப்படின்னா, ஊட்டி வந்து ஒரு மலை, அந்த மலை பிரதேசத்தில் ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்தில் அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிறது. அதை பார்த்தோன்னே அதுக்கு வச்ச பேர் தான் உதக மண்டலம். உதகம்னா ஜலம், மண்டலம், உதக மண்டலம் நிறைந்ததுன்னு அர்த்தம். இப்போ பிரம்மாண்ட அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அண்டம் அப்படின்னா உலகம், பிரம்மாண்டம் அப்படின்னா என்னென்னா அனைத்து உலகமும், நிறைந்து மண்டலா அப்படின்னா நிறைந்துன்னு அர்த்தம். மஜ்ஜத் அப்படின்னா முழுக வைக்கிறது, முழுகி போகிறது. இப்போ வந்து கடலில் வந்து மீன் அப்படியே உள்ளேயே இருக்குது, ஆனால் அது வாழறது. நான் சொல்கிறது இது வந்து முழுகி அதில் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே மிதக்கிறது. அந்த மாதிரி முழுகி ஆழத்தில் போய் பழிஞ்சிருது. அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு நல்ல கிணத்து தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் உள்ளே போய் அப்படியே அடியில் லேண்டாகி நிற்கும் மொழியோ, அந்த மாதிரி முழுகிறதுக்கு பேர் தான் மஜ்ஜத்துன்னு பேர். மஜ்ஜத்துனா முழுகடிக்கிறது. நிஜாருண, நிஜா அருண, அருண அப்படிங்கிறது என்னென்னா காலம்பரை ஏந்திருந்த ஒன்றை உதிக்குது பாருங்க சூரியன். அந்த உதிக்கின்ற சூரியனில் இருக்கக்கூடிய செவ்வொளி படர்ந்த பிரபான ஒளின்னு அர்த்தம். செவ்வொளினால் இந்த உலகங்களை மூழ்கச் செய்கிறவள் உமையம்மை அப்படின்னு இந்த நாமாவளி சொல்லுது. இது வந்து ஒவ்வொரு நாமாவளியும் ஒவ்வொரு பயனுடையதாக சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டால் கூட இந்த நாமாவளிங்கிறது எதை சொல்கிறது அப்படிங்கிறது, அம்பாளுடைய செவ்வொளி எங்கே பார்த்தாலும் அது சமஸ்த லோகத்துலேயும் அது படர்ந்துருக்கு. அது எல்லாவற்றையும் அந்த செவ்வொளியால் மூழ்கின்னு இருக்குது. அம்பாளுக்குள்ளே நம்மலாம் இருக்கோம். அவன் நம்மளை கடந்தும் இருக்கா, நமக்கு உள்ளேயும் இருக்கா, நமக்கு வெளியிலையும் இருக்கா. ஆனால் அந்த ஒளியானது எல்லாவற்றையும் கடந்து மேலே மேலே போகிறது. இப்படி ஒரு தியானம் பண்ணுற இந்த நாமாவளி எதுக்கு இவ்வளோது கஷ்டப்பட்டு இந்த வடிவத்தை சொல்லணும், அப்படி தியானம் பண்ணால் என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்பாளை வந்து மனதுக்குள்ளே நிர்குண பிரம்ம உபாசனையை சொல்லக்கூடியது. இது அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுறது. அப்படி தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஒளியை ஒன்றையும் வச்சுட்டுருப்பாவா, ஓம் அந்த மாதிரி எழுத்து அந்த மாதிரி தியானம் பண்ணுவாள். அப்படி தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வண்ணம் சொல்கிறா. வண்ணம்னா நிறம், சிகப்பு, பச்சை, நீலம் அப்படின்னு 51 எழுத்துக்கும் 51 வண்ணம் சொல்லியிருக்கா. அந்த எழுத்துக்களையே சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, அம்பாளுக்கு வடிவம் கொடுக்காம நிர்குணமாக தியானம் பண்ணுவாள். அப்படி தியானம் பண்ணுறதுனால என்ன பலன் அடையறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவா என்ன நினைக்கிறாங்கிறத தான் பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவா சன்னியாசிலாம். இந்த யோகத்தில் இருக்கிறவா இந்த யோக பயிற்சியினுடைய மிகச்சிறந்த பயனை சொல்லக்கூடிய நாமாவளி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே சொல்லுவாள். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலை என்னென்னா வரப்போகிற விஷயத்தையும் சொல்லுவாள். அவள் எப்படி சொல்கிறா அவளுக்கு மாத்திரம் எப்படி தெரியுது அப்படின்னா அவள் வந்து உமையம்மையை இந்த மாதிரி வண்ணங்களாக தியானிக்கிற பொழுது அதில் கருப்பு வண்ணமாக இப்போ கண்ணை மூடி இப்போ வந்து ஒரு ஞானின்னு ஒரு கற்பனை பண்ணிப்போம். ஒரு ஞானி நின்றுருக்கார், அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணுவார். அப்படி தியானம் பண்ணும்போது அவர் மனசில் அப்படியே ஒரு கருப்பு ஒளி தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், வருகிறவர் மிக குழப்பத்திலே இருந்திருக்கிறார், நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்கீள் அப்படிங்கிறத அவள் சொல்லுவாள். அதே வர்றவர் வந்து ஒரு மஞ்சள் ஒளி அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு மஞ்சள் ஒளி தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஏதோ பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு ஆலோசனை கேட்பதற்கு வந்திருக்கிறார். நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு அந்த சன்னியாசிட்ட கேட்க வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒளியாலேயே இறைவனை அறிகின்ற பண்பு இந்த பாரத தேசத்தில் இருந்திருக்கு, இந்த கலை இருந்திருக்கு. அவளை கேட்டு நம்ம ஆலோசனை பண்ணி அதுபடி நம்ம வந்து நடந்துட்டோம்னா அந்த பலனை வாழும் அப்படியே அனுபவத்தில் சாத்தியப்படும். அந்த மாதிரி இந்த செவ்வொளி சூரியனுடைய விடியலில் தோன்றக்கூடிய அந்த செம்மை ப்ளஸ் ஒளி சிகப்புக்குள்ளே ஒளி கிடையாது. கம்பன் ஒரு இடத்துல சொல்வார், ராமனை பார்த்து சொல்லுவோம், ஐயோ மரகதமோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா வடிவுடையான்னு சொல்வார். ராமர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார், அதனால் மையோ அப்படின்னா கருப்பாக இருந்தால் அவருக்குள்ளே ஒரு ஒளி இருக்குது, அதனால் மரகதமோ அப்படின்னார். அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ண மழை முகிலோ அவன் கருணையே வடிவானவன். அப்போ அந்த லட்சணத்தை ராமனுடைய அழகை சொல்ல இயலவில்லை, சொல்ல முயற்சி செய்கிறார், அதிலே தோற்று போகிறார் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது இந்த பாடல் வரி. அந்த மாதிரி இந்த செவ்வொளி அப்படிங்கிறது சிகப்பு இல்லை, அந்த சிகப்பில் ஒரு ஒளி இருக்கிறதுல அந்த பிரகாசிக்கக்கூடிய பண்பு இருக்குது. அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய பண்பை தியானம் பண்ணினா அந்த ஒளியவா பார்த்தா இறையருளுக்கு பாத்திரமானவர்கள், அவர்கள் நினைத்தது நினைத்த வண்ணம் நடக்கப் போகிறது அப்படின்னு வந்தால் தான் இந்த யோகத்தில் இந்த நிறம் வரும். இது யோகாபியாசத்தினால இந்த நிறத்தை அம்பாள் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணுறா. ஆனால் நம்ம அதை தேடி கண்டடையவில்லை. அந்த தியானம் பண்ணினால் இந்த ஒளியை வந்து அவள் தொடர்ந்து நிறுத்துறதுக்கு பயன்படுத்துவாள். ஆனால் இந்த வண்ணம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மாறிகிட்டே இருக்குமா. முதல்ல கருப்பாக இருக்கும், அப்புறம் பச்சலாக இருக்கும், அதுக்கப்புறம் வேறு கலர் வரும். அதில் இந்த ஒளியை ஞானிகள் நிலைநிறுத்தி கொள்கிறார்களாம். அப்படியே மனதில் அப்படியே அம்பாவை தியானம் பண்ணி நிலைநிறுத்திக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு பேரமைதி கிடைக்கும். அமைதி இல்லாத ராத்திரியில் தூங்காதவா எத்தனையோ பேர் இருக்கா, எவ்வளோதோ கவலை, மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு இந்த ஒரே ஒரு நாமாவளி அம்பாவை குறித்து தியானம் பண்ணி அந்த சூரிய ஒளி மாதிரி தியானம் பண்ணி அம்மா தாயே அப்படின்னு நம்ம நினச்சி வந்துட்டோம்னா அம்பாள் அந்த ஒளி வடிவத்தில் நம்ம காட்சி கொடுத்துட்டான்னா அப்படி ஒரு அமைதி நம்ம மனதுக்குள்ளே தோன்றும் அகத்தில். அதே மாதிரி புறத்தில் அமைதிக்கான சூழலை மாற்றுவிப்பாள் உமையம்மை. அப்படிப்பட்ட மன அமைதியை தரக்கூடிய நாமாவளி. இந்த நாமாவளியை சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணோம்னா ஒரு பேரமைதி வரும். அதை அனுபவத்தில் தான் பார்க்க முடியும், அதை வந்து வடிவத்தில் சொல்ல முடியாது. அதை அனுபவத்தில் அடைய பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.